இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதம் 13ஆம் தேதி இன்று பத்திமா அன்னையினுடைய விழா. இந்த பத்திமா அன்னையினுடைய விழாவிலே குறிப்பாக எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய பிரதேசங்களிலும் என் போர்த்துக்கல்லிலும் இருக்கின்ற பத்திமா அன்னையின் திருத்தலத்திலும் இன்று பெரிய அளவிலே விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த கொரோனாவின் தாக்கம் காரணமாக இந்த விழாக்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது சில இடங்களிலே இந்த விழாக்கள் கொண்டாடப்படவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, போர்த்துக்கல் நாட்டிலே பத்திமா என்ற இடத்துக்கு அருகில் புனித மரியன்னை ஆடு மேய்க்கின்ற சிறுவர்களாகிய பிரான்சிஸ்கோ, ஜசிந்தா, லூசியா என்கின்ற இந்த மூன்று சிறுவர்களுக்கு இயேசுவினுடைய தாய் செபமாலை அன்னை ஐந்து முறைகள் காட்சி கொடுக்கின்றார். 1917ஆம் ஆண்டு அன்பார்ந்தவர்களே, சாதாரண ஆடு மேய்க்கின்ற இந்த சிறுவர்களுக்கு அன்னை மறை காட்சி கொடுக்கின்ற பொழுது திருச்செபமாலையை கையிலே ஏந்தி நான் திருச்செபமாலை அன்னை என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக காட்சி கொடுத்த பொழுது மூன்று காரியங்களை அங்கே முன்னிறுத்துகின்றாள் அன்னை மறையாள். முதலாவதாக, தவ முயற்சி செய்யுங்கள், திருச்செப மாலை ஓதுங்கள், தன்னுடைய மாசற்ற இருதயம் வெற்றி பெற மன்றாடுங்கள் என்று அந்த அன்னை மரியாள் அந்த சிறுவர்களை பார்த்து சொல்லுகின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மே மாசம் ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய தாயினுடைய மாசற்ற இருதயத்தை எங்கள் வாழ்விலே கண்டுகொள்ள வேண்டும். அன்னை மரியின் வணக்க மாதமாக இருக்கிறது அல்லவா. இந்த மரி அன்னை, பத்திமா அன்னை இந்த போர்த்துக்கல் நாட்டிலே காட்சி கொடுத்த பொழுது இந்த போர்த்துக்கல் நாட்டிலே பல்வேறுபட்ட பாவ பழக்க வழக்கங்கள் நிறைந்ததாக, அவர்கள் கடவுள் கொள்கையில் இருந்து விலகி இருந்தவர்களாக, அல்லது கடவுளை மறந்தவர்களாக, அல்லது தங்களுடைய பாவ இச்சைகளின்படி வாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து, நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் திருச்செபமாலை ஓதுங்கள், தவ முயற்சிகள் செய்யுங்கள், அப்பொழுது இறைவனுடைய இரக்கத்தை, தன் மகனுடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அன்னை மரியாள் இந்த சிறுவர்கள் ஊடாக சொல்லி நிற்கின்ற. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அல்லவா. அன்னை மரியாள் எங்கெங்கெல்லாம் காட்சி கொடுத்தாலும், அது லூர்து கேபியாக இருக்கட்டும், பத்திமா அன்னையாக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், மெஜுகோரியாக இருக்கட்டும், அது எங்கெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாலோ அங்கெல்லாம் சொன்ன விடயம் என்ன சொல்லுங்கள்? இதுதான், தவம் இருங்கள், தவ முயற்சி இருங்கள், திருச்செப மாலை ஓதுங்கள், பாவங்களில் இருந்து விடுதலை பெறுங்கள், மனம் மாறுங்கள், தன் மகனிடம் திரும்பி வாருங்கள் என்றுதானே அன்னை மரியாள் ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கிற பொழுது சொல்லுகிறாள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்திலே நாங்கள் திரும்பி வர வேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டதல்லவா. உலகின் அரசுகளை நம்பி இருந்து என்ன பிரயோசனம்? இந்த சந்திரனிலே கால்வதி வைக்கவும், செவ்வாய் கிரகத்துக்கு நாங்கள் விண்கலங்களை அனுப்பவும் நாங்கள் பயிற்சி பெற்று விட்டோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இந்த அற்ப கிருமியின் தாக்கத்தில் இருந்து விடுதலை பெற முடியாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய நிலையாமையை, அறியாமையை அறிந்து கொள்ளவில்லையா? ஆகவேதான் எங்களுடைய கால் போன போக்கின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டோம், இந்த இயற்கையை நாங்கள் அழித்தோம், ஆண்டவரின் திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையே, மனித புத்தியால் எல்லாம் கூடும் என்று இருந்தோமே, மனிதனால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று இருந்தோமே, கடவுள் மறுப்பு கொள்கைகளில் வாழ்ந்தோமே, கடவுள் இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தோமே, எங்களுடைய தாந்தோன்றித்தனமான வாழ்க்கையின் அடிப்படையில் எங்கள் விசுவாசத்தை தொலைத்தோமே, கடவுளுடைய பக்தியை அல்லது தெய்வ பயமில்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டோமே. ஆகவேதான் மீண்டும் இந்த மரியன்னையினுடைய, பத்திமா அன்னையினுடைய இந்த விழாவிலே என் பிரியமான சகோதரனே சகோதரியே, மீண்டும் தாயிடம் திரும்பி வருவோம். இந்த தாய் சொல்லுகிறது விடயம் என்ன? இவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று அன்று காணாவூர் கல்யாணத்திலே சொன்னாரே, அந்த தாய் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் எங்களுடைய காதுகளில் இன்று மொழிக்கட்டும். தன்னுடைய மகன் இயேசு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஏனெனில் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, எவரெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் என்று
இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறது அல்லவா. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம், அன்னை மரியினுடைய பரிந்துரைகளை பெறுவோம், அன்னை மரியை நோக்கி திருச்சுவ மாலைகளை கைகளில் ஏந்தி இந்த கொல்லாத கொரோனாவின் தாக்கங்களில் இருந்து விடுதலை பெற மன்றாடுவோம். எங்கள் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை பெறுவோம். நெறி தவறை போன எங்களுடைய கால்களை கட்டுப்படுத்துவோம். எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் பக்கம் திருத்துவோம். தெய்வ பயமுள்ள மக்களாக வாழுவோம். தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்போம். ஆகவேதான் மரியனையிடம் முழங்கால் பட்டு மன்றாடி சபித்துக் கொள்வோமாக. பரலோக பூலோக ராக்கினியே, எங்கள் அன்பார்ந்த அன்னையே, பச்சிமாபதியிலே காட்சி கொடுத்த எங்கள் அன்னையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருச்சுருபமுன் மன்றாடி நிற்கின்றோம். சொல்ல முடியாத வேதனைகளையும் கண்களிலே கண்ணீர்களையும் மனங்களிலே வலிகளையும் சுமந்து வந்து நிற்கிறோம் அம்மா. தாயே நீரே தஞ்சமன்றோடோடி வந்திருக்கிறோம், தயவு காட்டும் அம்மா. உம்மை நாடி வரும் எல்லாருக்கும் எப்பொழுதும் அருள் வளம் என்று அருள் பாலிக்கிற தாயே பச்சிமான்னை. ஓ எங்கள் தாயே சபமாலை அன்னையே, எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் அம்மா. நோயின் தாக்கங்கள் அதிகரித்து செல்லுகிறதே, வாழ்வில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் மலிந்து போயிருக்கிறதே. நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாது அங்கலாய்க்கின்றோமே. எல்லாருக்கும் மறுவளம் ஏந்து உம்மை நாடி வரும் அனைவருக்கும் எப்பொழுதும் உபகாரியாக ஆசீர்வாதம் பொழிகின்ற தாயே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் துறைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உறவுகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா. நீரங்களை கண்ணோக்காவிடில் யார்தான் எங்களை கண்ணோக்குவா? நீரங்களை ஆதரியாவிடில் யார்தான் எங்களை ஆதரிப்பா? இந்த இருள் சூழ்ந்த வலி சுமந்த நாட்களிலே, துன்பமும் அவலமும் நிறைந்த வேளைகளிலே, சதா சகாய அன்னையாக மரியன்னையாக பற்றிமா தாயாக ஆரோக்கிய அன்னையாக திருச்சபமாலை தாயாக உம்மண்டை வந்திருக்கிறோம் அம்மா. நீரங்கள் மீதே கருணை கண்கொண்டு பாரும் அம்மா. எங்கள் பாவங்களுக்காக எங்களை தண்டியாமல் உம்முடைய திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படவும் அன்பும் அமைதியும் எங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்கவும் நீர்தாமே உம் மகனிடம் மன்றாடும் ஆமேன்.